அதாவது ஒன்றும் ஆலோசனை இல்லை, தேடியில் நிர்வாகிகள்லாம் என்னை சந்திக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம அடுத்த மாதத்தில் அங்கே செயல்பட கூட்டத்துக்கு வரப்போ எல்லோரும் பார்க்கலாம், முக்கியமான பொறுப்பாளர்கள் ஒன்றையும் வாங்க பேசுவோம்னு சொன்னேன். அதனால் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி புதிய மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்களெல்லாம் வர சொன்னாங்க. பெரிய தலைவர் அவர்களால் நான் பதில் சொல்லி உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்க விரும்பல. அதிகாரத்தில் பல பலன்களை அனுபவிச்சவங்க, இப்ப நம்ம தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள அங்கே போய் பலன்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தில் பல பேர் போயிருக்கலாம். மற்றபடி நிர்வாகிகள் போகிறதுனாலேயே ஒரு ஏக்கம் டைல்யூட் ஆகிடுமோ அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நிர்வாகிகள் தொண்டர்களை நிர்வகிக்கக்கூடிய தான் நிர்வாகிகள், அந்த நிர்வாகிங்கிற பொறுப்பே தலைமை கொடுக்குற பொறுப்பு தான். அதனால் அவங்க போகிறதுனால எங்களுக்கு அவங்க வசிக்கிற அந்த கிராமத்தில் வேணால் அவர் உறவினர்கள் வேணால் அவர் கூட போகலாமே தவிர, இந்த தொண்டர்கள் என்றைக்கும் எங்க கூட இருப்பாங்க. நீங்க வருங்காலத்துல நீங்க அதை பார்க்க போறீங்க சார். உங்களிடமிருந்து பிரிந்து செல்பவர்கள் வந்து பொதுவா திமுக பட்டம் போயிடுறாங்களே சார், திமுக அழைக்கிறாங்களே சார். இதுல என்ன தெரியுது, திமுக அண்ணா திமுக எங்க கூட இருக்கிறவங்க அழைக்கிறாங்கன்னா எங்களை லெட்டர் பேடு கட்சி அப்படின்னு சொன்னவங்க இப்ப இவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. அது மாதிரி அங்க ஏற்கனவே அவங்க நிர்வாகி பஞ்சம் உள்ளவங்க இங்க எங்கள்கிட்ட தயாரானவங்களை அவங்க கூப்பிடுறாங்க, அப்படிதான் அதை பார்க்கணும். தேனி மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளில் 90% மேலே எங்கள் கூட வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட முக்கியமான ஒன்றிய செயலாளர், நகராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், இப்போ ஏன்னா நான் வந்து மாவட்டம் அது 12 ஆண்டுகள் நான் அங்கேருந்து பணியாற்றிய மாவட்டம், எனக்கு சொந்த மாவட்டம் மாதிரி. வேறு மாவட்டம்னா நான் உடனே மாவட்ட செயலாளர் கூட கூப்பிட்டு முக்கியமான நிர்வாகிகள் கூட அறிவிச்சிருவேன். அங்கே ஒவ்வொருவரையும் எனக்கு தெரியும், இப்போ பொறுப்பில் உள்ளவங்களை. அதனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கலந்து பேசி அடுத்த மாதத்தில் நான் செயல்பட கூட்டத்துக்கு வர்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளரை மாவட்ட பொறுப்பாளரை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் கூப்பிட்டுருக்காங்க. தண்ணீர் கொடுக்கணும், அதான் அவங்களுக்கு இந்த ஆட்சியில் உள்ளவங்க, இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்துறதை விட தாங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கோ என்ன வேலைகள் தான் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எம்எல்ஏ வீட்டில் தண்ணி இல்லைனா கொடுப்பாங்கிற தவிர மக்களில் தண்ணி இல்லைனா கொடுக்க போகிறது இல்லை. இவங்க போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாட்டில் நிறுவன இந்த தண்ணீர் பஞ்சத்துக்கு தீர்வு காலம்னா வருங்காலத்தில் இவர்கள் மக்களிடம் தேர்தல் நேரத்தில் போய் சந்திப்பதே கஷ்டமாக இருக்கும். நிர்வாகிகள் போறதுனால ஒரு கட்சியோட பலம் குறையும் என்று நான் நினைக்கவில்லை. குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிற இந்த சூழ்நிலையில நாடாளுமன்றத்துல துணை முதல்வருடைய மதன் வந்து குடிநீர் பஞ்சமே தமிழகத்தில் கிடையாது அப்படின்னு பேசியிருக்கிறார் சார். அவர் எவ்வளவு பெரிய உண்மையை பேசுறாருங்கிறத நீங்களும் தேனியில அவருக்கு வாக்களித்த மக்களும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னொன்னு, இந்த மாதிரி பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு தான் எங்கள் கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி போனதை பெருசாக பூதகரமாக்குறாங்க. அவர் வந்து என்னெல்லாம் பேசினார், இந்த மாதம் 15ஆம் தேதி ஆரம்பித்து இந்த எஃப்எம் ரேடியோவில் ஆரம்பித்து நான் ஏற்கனவே சொன்னேன் அவருக்கு பின்னணியில். நான் அன்றைக்கி என்னுடைய 25ஆம் தேதி பேட்டியிலே சொன்னேன், அவரை யாரோ பின்னணியிலேருந்து ஏற்கிறாங்க அப்படின்னு. அது இப்போ உண்மை யாருன்னு தெரிஞ்சு போயிட்டு அவர் வந்து அவருக்கு கொடுத்துக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை என்னையும் கட்சியையும் டேமேஜ் பண்ணிட்டு வரணும்னு, அதனால் அவர் செஞ்சுருக்காரு. எங்கிருந்தால் வாழ்க. ஆனால் அவர் இந்த 3 நாள்ல சொல்லிட்டு முன்னுக்கு பின்னாக பேசுனதுலேருந்து அவர் யார் என்பது, அவருடைய தரம் என்ன என்பது கட்சி தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தெரியும். அவர் தான் இப்போ வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொடுத்தாரு, இப்போ அதுலேருந்து விட்ரா பண்ணியிருக்காரு. அது எனக்கு கேள்வி, நான் கேள்விப்பட்டது டெல்லியிலேருந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்ததுனால பயந்துக்கிட்டு அதை விட்ரா பண்ணுறாங்க. இங்கே எப்படி ஆட்சி மாற்றம் உருவாக்குற மாதிரி எனக்கு தெரியல. டெல்லியை கண்டு பயப்படுபவர்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பே கிடையாது.
எதிர்கட்சியா இருக்கிற காலத்துல புரட்சி தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலயும் சரி நிறைய பேர் போயிருக்காங்க. அதுமாதிரி திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப போனவங்க உண்டு. இப்ப வந்து திமுக வந்து நிறைய தொகுதியில ஜெயிச்சிருக்கிறதுனாலயும் அங்க போனா எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை தேடி பதவிக்காக இருப்பவர் போவாங்க. ஒரு இயக்கத்தில் உண்மையாக இணைத்திருக்கிற தொண்டர்கள் போக மாட்டாங்க. உடனே நீங்கள் உடனே நீங்கள் என்ன அம்மாவையும் தலைவரையும் கம்பேர் பண்ணுறீங்களே, நீங்கள் அவங்கள விட பெரிய ஆளாலாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. பெரிய ஆள் இல்லை, அவ்வளோ பெரிய தலைவர்கள் வழிநடத்திய இயக்கத்திலிருந்து தோல்வி கண்டப்ப அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நிர்வாகிகள் போவது ஏற்கனவே நடந்திருக்கு. அது திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலையும் நடந்திருக்கு, அம்மா அவர்கள் காலத்திலையும் நடந்திருக்கு, புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள விட பெரிய ஆளா அப்படின்னு இல்லை. அவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் வழி நடத்திய போதே நடந்திருக்கு. நான் ஒரு சாதாரண ஆள், அதனால் எங்கள் கட்சியிலேருந்து இது மாதிரி நிர்வாகிகள் இது மாதிரி இடம்பெயர்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி. இப்போ நான் இப்போ தான் பார்க்க முடியும். இப்போ தங்க தெரிஞ்சு போனது முந்தா நாள் போயிருக்காரு. இதில் என்ன அவங்களுக்கு எல்லாம் நடக்கிறது எல்லாமே தெரியும், தங்க தமிழ்ச்சொலர் பற்றியும் தெரியும். போன முறை நான் போன அன்னைக்கு தான் இவர் இந்த எஃப்எம் ரேடியோவில் முதல்லாம் பேட்டி கொடுத்துருந்தார் 15ஆம் தேதி. நான் அவங்க 14ஆம் தேதி போனப்போ சொன்னேன் தங்க தமிழ்ச்சொலர், நான் ஃபோன்லேயே அவரை கேட்டேன் என்ன இப்படிலாம் மாற்றி மாற்றி பேட்டி கொடுக்குறீங்களா எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் படி செயல்படுறாருங்கிறத நான் இப்போ தேவத்தில் சின்ன மாட்டையும் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அடுத்த முறை நான் வரப்போ தங்கச்சி நம்ம கூட இருப்பாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டேன். அவரை 20ஆம் தேதி கூப்பிட்டு நான் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பேட்டி கொடுக்கக்கூடாது, தொடர்ந்து இது மாதிரி பேட்டி கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து பொறுப்புலேருந்து எடுத்துருவேன், கொள்கை பொறுப்பு மாவட்ட செயலர் பொறுப்புலேருந்து எடுத்துருவேன்னு சொன்னது. அப்போ கேட்டுட்டு இல்லை இல்லைன்னு போயிட்டார். அடுத்த நாளே சன் நியூஸில் பேட்டி கொடுத்தாரு. அப்போ தான் இங்கே இன்னொன்று குறிப்பாக தேனி மாவட்டத்தில் போய் குண்டிச்சாலை நகரச்சாலைலாம் கூட்டி அண்ணன் போய் சொல்லுங்கள் நம்ம எல்லாம் அதிமுகவுக்கு போயிடுவோம்னு சொன்னதை இன்றைக்கி இல்லை 31 நாங்கள் வந்து தலைமைக் கழகத்தில் நிர்வாகிகள் கூட்டம் போட்டோம்ல தேர்தல் தோல்விக்கு அப்புறம், அந்த கூட்டம் முடிஞ்சதுமே என்கிட்ட வந்து சொன்னாங்க சரி அமைதியாக இருங்க பார்த்துக்கலான்னு சொன்னேன். அன்றைக்கு அங்கே இவர் வந்து நான் பெருசாக எல்லாம் சொல்கிறேன் வெளியில் போய் சொல்லுவேன் என்னை நீ கூப்பிட்டு பேசணும்னு சொல்கிற துணியே சரியா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நிர்வாகி முடிவு எடுத்துகிட்டு பேசுகிறாரு. அன்றைக்கி தலைமைக் கழகத்தில் 31 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் கூட்டம் போட்டப்போ நிறையா கேண்டிடேட் பேசினாங்க, 2 மணி நேரம் கூட்டம் நடந்துச்சு, நிறையா மாவட்ட செயலர் பேசினாங்க. அப்போ மேடையில் இருக்கிறவங்க யாரும் பேசுகிறீங்களான்னு கூட கேட்டேன், யாரும் பேசலை. அதுக்கப்புறம் அவர் என்னை சந்தித்ததை இடையில சந்திக்கவே இல்லை. அவர் வெளியூரில் இருப்பார், தேவையான தான் சந்திப்பார். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி இந்த June 20 தான் என்னை வந்து பார்த்தேன். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்தது அவரே சொல்லியிருக்காரு சார். எனக்கு ஒன்றே ஒன்று இன்னும் தெரியல, தங்கத்தை வச்சு தான் விளக்கணும். எதுக்காக அவர் எங்கள் கூட வந்தார்னு எனக்கு தெரியல புரியல. ஏன்னா மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியாது. அதாவது எதுக்காக அன்றைக்கி நான் தானே சொன்னேன் இவர் அங்கேயே எடப்பாடி கூட இருந்திருக்கலாமே, எதுக்காக வந்தாரு எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. இவர் இப்படி எல்லாம் செயல்படுறத வச்சுட்டு இப்ப சொல்றேன் எதுக்காக வந்தாருன்னு. அவரு செயல்பட வச்சு குடும்பங்கள் அவருக்கு அவங்களுக்கு வேற தொழில் கிடையாதா? அவர் எவ்வளவு தவறான கருத்து சொல்றாரு, 11 மணிக்கு மேல பேசினாரா பகல்ல பேசினாராங்கிறத வச்சுதான் நீங்க அவருக்கு பதில் சொல்லணும். இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் கூட வந்திருக்க எம்எல்ஏக்கள் நான் சொல்கிறது இவங்க யாருமே எங்கள்கிட்ட எந்த வித இப்போ 18 எம்எல்ஏக்கள் வந்தாங்களே அது செந்தில் பாஜி போகிறப்ப கூட அவர் ஒன்றும் அவராக போயிட்டார் வேறு கட்சிக்கு எதுவும் பேசுனது இல்லை. இவங்க 18 பேர் இப்போ இருக்காங்கன்னா இன்னும் எங்கள் கூட தான் இருக்காங்க. இப்போ எம்எல்ஏ இல்லை, இவர் நினச்சா இப்போ அதிமுகவுக்கு போகலாம், இவர் நினச்சா அதிமுகவுக்கு போகலாம், இல்லை தங்கத்தமிழ் வழியை பின்பற்றி திமுகவுக்கு போகலாம். அதாவது பதவி எம்எல்ஏ பதவி போயிட்டேங்கிற வார்த்தை எல்லாருக்கும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக குடும்பம் வறுமையில் இருக்குன்னா அப்புறம் எம்எல்ஏ இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்கிறதே அவங்களெல்லாம் அவர் வந்து எவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாருன்னு அர்த்தம். அவருக்கு வேணால் பதவி இல்லாமல் குழம்பிட்டு தெரியல அவர், மற்றவங்க யாரும் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்றுங்க, ஒரு கட்சியில் இருக்கிறது விருப்பப்பட்டு இருக்கிறது. நான் எப்போ சொல்கிறேன்னா இப்போ அவருடைய நடவடிக்கைகள் ஒரு 6 மாதமாக நான் பார்த்துட்டு இவர் எதுக்காக என்னோட வந்தாருன்னே தெரியல. இவர் கூட கேட்டார் எதுக்கு கொள்கை பரப்பு கொடுத்தீங்கன்னு. எல்லா நிர்வாகிகளும் ஒரு பதவி கொடுக்குறப்ப அவருக்கு
கொள்கை பிரபுச்சாரர் கொடுக்க சொல்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ணதே திரு செந்தில் பாலாஜி, அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்குலாம். அதனால் மற்ற நிர்வாகிகளுக்கு மரியாதை கொடுத்து நம்ம கொடுக்குறோம். நான் சொல்கிறது ஒரு 6 மாதமாக அவருடைய நடவடிக்கையை பார்த்து இவர் எதுக்காக நம்ம கூட வந்தார்னே தெரியலன்னு சொல்கிறேன். அவ்வளோ. அதனால் இன்னுமே என்னை விட தயவுசெய்து அவரை பற்றி, அவர் போயிட்டார் போக, அவர் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டார். அவர் யார் இயக்குறாங்கங்கிறது, இயக்குனாங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டு என்னை தாக்கிட்டு கட்சியை தாக்கிட்டு வரணுங்கிறது தான். அதை செஞ்சுட்டு கிளம்பிட்டார். திமுக அண்ணா திமுக எல்லாரும் இருக்காங்க. அதில் அவர் ரெண்டு பக்கமாக இருந்தார், அங்கே சேர்த்துக்கல. அங்கே ஓபிஎஸ் அளவு பண்ணாததுனால திமுக ரெண்டு பக்கமும் பேசியிருந்தாரு. சில மாதங்களுக்கு பின்பு மனம் திருந்தி தங்கத்தமிழ்ச்செல்வன் வருகிற பட்சத்தில் மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான மனம் உங்களிடத்தில்? அதாவது யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் வரேன். ஓகே, நான் கூட்டத்துக்கு போறேன்.